நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக நாம் மகாலய அமாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது, மகாலய அமாவாசைய நாளில் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன, செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான செயல்கள் என்னென்ன, மகாலய அமாவாசை வழிபாடு செய்ய உகந்த நேரம், இந்த நன்னாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் இந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம் என்பது பற்றின முழுமையான விளக்கத்தோடு பார்க்கவிருக்கின்றோம். ஆகையால் பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேரும். இந்த வருடம் மகாலய அமாவாசையானது சுபக்ருது வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 25/9/2022 அன்று வருகின்றது. அன்றைய நாள் முழுவதும் அமாவாசை திதிதான். அமாவாசை திதியானது செப்டம்பர் 25ஆம் தேதி காலை 3:12 தொடங்கி மறுநாள் செப்டம்பர் 26ஆம் தேதி காலை 3:24 நிறைவடைகின்றது. செப்டம்பர் 25ஆம் தேதி காலை சூரிய உதயம் 6:20 தொடங்கி மாலை 6:16 மறைகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மகாலய அமாவாசை பூஜைகள் மற்றும் தர்ப்பணங்களை செய்யலாம். மகாலய அமாவாசை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள். புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கே இந்த மகாலய அமாவாசை என்ற சிறப்பு உள்ளது. மகாலய பட்ச நாட்களில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் நம் அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் உள்ளது. இந்த பூவுலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே தா உயிரோடு இருக்கும்போது ஆற்ற வேண்டிய கடமைகள் என்று சிலவற்றை நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சென்றுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இந்துவாக பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன என்று வேதங்களும் ஆகமங்களும் புராண இதிகாசங்களும் குறிப்பிட்டு சொல்லியுள்ளன. அவை கடமை என்பதை விட கடன் என்றுதான் ஆகமங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றன. ஒவ்வொருவருமே தான் ஆற்ற வேண்டிய அல்லது தீர்க்க வேண்டிய கடன்களில் முக்கியமாக 3 கடன்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. 1 ரிஷி கடன், 2 மூதாதையர் கடன், 3 தேவ கடன்கள். இந்த 3 கடன்களில் மற்ற 2 கடன்களை தீர்க்கவில்லை என்றாலும் மூதாதையர் கடனை கண்டிப்பாக நாம் தீர்த்தே ஆக வேண்டும். இந்த 3 வகை கடன்களில் ரிஷி கடன் மற்றும் தேவ கடன் என 2 நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தீர்த்து கொள்ள முடியும். அதற்கு மாறாக இந்த பித்ரு கடனை மட்டும் நாம் சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே செய்து முடிக்க வேண்டியது மிகவுமே அவசியமான ஒன்றுங்க. அப்படி செய்ய முடியாவிட்டால் அந்த பாவமும் கடனும் விடாமல் நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்ம துரத்தி கொண்டே இருக்கும். பித்ரு கடனை தீர்க்காவிட்டால் நாம் நம் வாழ்வில் முன்னேற்றம் என்பதை கனவுல கூட நினைத்து பார்க்கவே முடியாதுங்க. பித்ரு கடனை நிறைவேற்றாமல் நாம் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும், எத்தனை கோவிலுக்கு சென்று எந்த பரிகாரம் செய்தாலும், ஏன் அந்த கடவுளே அவருக்கு செல்வத்தை கொட்டி கொடுக்க நினைத்தாலும், அவர் தன்னுடைய பித்ரு கடனை நிறைவேற்றாமல் இருந்தால் அவருடைய மூதாதையர்கள் வந்து தடுத்து விடுவாங்களாம். அதனாலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் முதல்ல அதை நிவர்த்தி செய்துவிட்டு மற்ற பிற காரியங்களை செய்ய சொல்வாங்க. காரணம் பித்ரு தோஷத்தினுடைய மகிமை அப்படிங்க. நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு பித்ரு தோஷ நிவர்த்தியை எந்த நாளில் செய்கிறது என்ற ஒரு குழப்பம் இருக்கும். பித்ரு தோஷ நிவர்த்திக்கு என்று 3 நாட்களை ஆகமங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் இறந்த நாள் அமாவாசை மற்றும் வருடப்பிறப்பு என 3 நாட்களை உகந்ததாக சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமி முடிந்து மறுநாள் முதல் புரட்டாசி மாத அமாவாசை தினம் வரை உள்ள 11 நாட்களான மகாலய பக்ஷ நாட்களிலும் மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்வது மிகவுமே பயனளிக்கும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆகையால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கவில்லை என்றாலும் சரி, இதுவரை கொடுக்காமல் இருந்தவர்கள் கூட இனி வரக்கூடிய இந்த மாதத்தில் செப்டம்பர் 25ஆம் தேதி மகாலய அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த மகாலய அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறந்தது. இதனால் நமக்கு நம் முன்னோர்களினுடைய ஆசி கிடைக்கும், வாழ்க்கை வளம் பெறும். அதோட ஒரு திறந்த வெளியில் தெற்கு திசை பார்த்து ஒரு விளக்கு அல்லது தீபத்தை பார்த்து நீங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் கடவுளை பிரார்த்திப்பதும் உங்களுக்கு மன நிம்மதியையும் அவர்களினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தருங்க.
மகாலய பட்சம் நாட்களில் நம் முன்னோர்களினுடைய ஆன்மா எனப்படும் காகத்திற்கோ மற்ற ஜீவராசிகளான பசு, நாய், பூனை, எறும்பு உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கும் உணவளித்து நம்முடைய பித்ருக்கடனை தீர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆகையால் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த மட்டும் கருப்பு உளுந்து, உப்பு, வெல்லம், துணிமணிகள் போன்றவற்றையும் நீங்கள் இந்த நாளில் தானமாக அளிப்பது மிகவும் சிறப்புங்க. நாம் தானம் வழங்குவதால் நம்முடைய முன்னோர்களும் இறைவனும் மனம் குளிர்ந்து நம்மை ஆசீர்வாதம் செய்வாங்க. மகாலய பட்சம் செப்டம்பர் 11ஆம் தேதி தொடங்கியதுங்க. தினசரியுமே தர்ப்பணம் அளித்து வழிபட்டுட்டு வருவாங்க ஒரு சிலர். செப்டம்பர் 25ஆம் தேதி வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் நாமும் நம்முடைய சந்ததியினரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கடனை முழு மன திருப்தியோட செய்யணுங்க. இறுதியாக பித்ரு தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். திருமணமான பெண்கள் உங்களுடைய கணவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தாய் தந்தையருக்கோ அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள் யாரேனும் இறந்திருந்தாலோ அவர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அன்றைய தினம் ஏதேனும் ஒரு தானம் செய்யலாம். உங்களுக்கு உடன் பிறந்த தம்பியோ அண்ணனோ இருந்தால் அவர்கள் உங்கள் தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். திருமணமான பெண்கள் கணவர் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். உங்களுடைய கணவர் வழியில் உங்களுடைய கணவருடைய தாய் தந்தையரோ அல்லது உங்களுடைய கணவருடைய உடன் பிறந்தவர்களோ யாரேனும் இறந்திருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய கணவர் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க. மகாலய அமாவாசை அன்று செய்யக்கூடாத 3 செயல்கள். மது, புகை பழக்கம் கூடவே கூடாது. அன்றைய நாள் மாமிசங்கள் ஏதும் உண்ணக்கூடாது. அதே போன்று குறிப்பாக நாம் சாப்பிடக்கூடிய உணவில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் உணவு சமைத்து சாப்பிட வேண்டுங்க. மகாலய அமாவாசைக்கான தர்ப்பணம் கொடுக்கும் உகந்த நேரம் பற்றி நாம் முன்னாடியே குறிப்பிட்டிருக்கோம். அந்த கால நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாம். சூரியன் மறைவதற்கு முன்பு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருங்க. இந்த பதிவின் மூலமாக நாம் மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் ஏன் கொடுக்க வேண்டும், யாரெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதை பற்றின முழுமையான விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.